Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TET exam paper 1ல கேட்கப்பட்ட max questions with detailed answer ஓட பார்க்க போறோம். இந்த questions எல்லாம் பாக்குறப்போ நீங்க paper 2க்கு prepare பண்றவங்களா இருந்தா 15 to 20 questions கேட்ட நல்ல answer பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை டாஷ் என்கிறோம். ஆன்சர் B. அடுத்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா மீப்போவா காண்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2x²-18 ன நம்ம காரணிப்படுத்தணும் அப்படினா 2 × x²-9 அப்படினு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன செய்றோம் அப்படினா 2 × x²-3² அப்படினு எடுத்து எழுதலாம். இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படினா a²-b² ஃபார்மட்ல இருக்கு. இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா 2 × x + 3 × x - 3 அப்படினு கிடைக்கும். இரண்டாவது டம் எடுத்துக்கறோம் x²-2x - 3. இதுக்கு நாம காரணி கண்டுபிடிச்சோம் அப்படினா x - 3 x + 1 அப்படினு நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு இதலயும் எது காமனான டம் அப்படினு பார்க்கறோம் x - 3. அப்ப மீப்போவாவோட வேல்யூ வந்து x - 3 அப்படினு எடுத்து எழுதுறோம். இந்த க்வெஸ்சன்ல எப்படி கேக்குறாங்கன்னா 24 ஸ்கொயரோட எதை கூட்டினா நமக்கு 25 ஸ்கொயர் அப்படினு ஆன்சர் கிடைக்கும். இதுதாங்க க்வெஸ்சன். இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 576 ஓகேவா. நெக்ஸ்ட் 25 உடைய வேல்யூ வந்து 625. இப்போ 625ஓட 576 மைனஸ் பண்ணனும் 49. 49க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7. அப்ப 7 ஸ்கொயர்ட நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 25 ஸ்கொயரினுடைய வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். அப்ப ஆன்சர் 7 ஸ்கொயர்ட். இங்க தீர்க்க அப்படினு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் தான். இத நான் இங்க சால்வ் பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க. சோ இதனுடைய ஆன்சர் 5/3⁵ ஹோல் பவர் 4 அப்படின்றது என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 3c/16 என்பது 48 எனில் c இன் மதிப்பு. இங்க என்ன க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்கன்னா 3c/16 = 48 அப்படின்றது தான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல c உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப c ஏ மட்டும் RHS ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டோம் அப்படினா மத்ததெல்லாம் ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போயிடும். அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படினா 48 × 16/3 மல்டிப்ளைல இருக்குறதெல்லாம் டிவைடுக்கும் டிவைட்ல உள்ளதெல்லாம் மல்டிப்ளைக்கும் போகும். அப்ப c = 16 × 16. அப்ப c னுடைய வேல்யூ வந்து 256. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40, 80 இவைகளின் காரணிகளை கொண்ட சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன். இதனுடைய ஆன்சர் வந்து 80. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவு காண்க. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற படத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு சதுரமும் 4 முக்கோணமும் இருக்கு. அப்ப ஏரியா எத்தனைக்கு கண்டுபிடிக்கணும், மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா சதுரத்தின் பரப்பளவு பிளஸ் 4 முக்கோணத்தின் பரப்பளவு. சதுர பரப்பளவுடைய ஃபார்முலா வந்து a².
முக்கோண பரப்பளவுடைய ஃபார்முலா வந்து ஹாஃப் பிஹெச். ஓகேவா, இப்போ எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 4, அதனால 4 இன்ட்டு ஹாஃப் பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த படத்தில் சதுரத்துக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 12 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏனுடைய வேல்யூ 12² பிளஸ் 4 மல்டிப்ளைல அப்படியே இருக்கும். அடுத்து பீனுடைய வேல்யூ சதுரத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12. அடுத்து ஹச்சினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. சரிங்களா, இப்போ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்கொயர்னுடைய வேல்யூ 144, 4 இன்ட்டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சினுடைய வேல்யூ 120, ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா மொத்த பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். அப்போ 264 மொத்த பரப்பளவு. இதுதான் கொடுத்துருக்கிற படம். இந்த குவெஸ்டியன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவும் போல போர்ட்மாஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இதை சுருக்கிடலாம். ஆன்சர் 31/52. அடுத்த குவெஸ்டின், ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது, முக்கோணத்தின் பரப்பு 108 cm² மற்றும் செவ்வகத்தின் நீளம் 24 cm எனில் செவ்வகத்தின் அகலம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கோணம் அப்படின்றது செவ்வகமாக மாறுது. அப்போ முக்கோணத்தினுடைய பரப்பு 108 cm கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் நீளம் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செவ்வகத்தின் அகலம் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டினுடைய வேல்யூவு சமம் இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 108 அப்படின்றது முக்கோணத்தின் பரப்பு 108 வச்சுக்கிறோம். அடுத்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா எல் இன்டூ பி, எல்லினுடைய வேல்யூ 24 இன்டூ பி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பியினுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ பி ஈக்குவல் டு 108/24, அப்போ பி ஈக்குவல் டு 4.5 cm. இவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் குவெஸ்டின், 3 நாற்காலிகளின் விலை ரூபாய் 1290 எனில் 5 நாற்காலிகளின் விலை 2x அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குவெஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன குவெஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 3 நாற்காலியினுடைய விலை 1290 கொடுத்துருக்காங்க, 5 நாற்காலியுடைய விலை வந்து 2x ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 நாற்காலியினுடைய விலை 1290. நம்ம இப்போ ஒரு நாற்காலியினுடைய விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1290/3 430 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, 430 ரூபாய். இப்போ 5 நாற்காலியினுடைய விலையை கண்டுபிடிக்கிறோம், 430 × 5 2150 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விலை 2x நமக்கு மாற்றணும். அப்போ 2150 × 2 4300 ரூபாய் தான் சரியான விலை. எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது 130° மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு, மிகை நிரப்பு கோணம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், அதுக்கப்புறம் நிரப்பு கோணத்தினுடைய வேல்யூவோட மிகை நிரப்பு கோணத்தை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இதுதான் இதனுடைய ஆன்சர், 40°. நெக்ஸ்ட் குவெஸ்டின், x/36 × x/4 = 1. நெக்ஸ்ட் y/21 × y/189 = 1. z/32 × z/80 = 1 எனில் 2xy/3z மதிப்பு காண்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 3 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு 2xy/3z மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம், x/36 × x/4 = 1. இப்போ இதை ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம், அப்போ x²/144 = 1. அப்போ 144 × 1 அப்படின்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா x²=144 அப்படின்னு வரும். எக்ஸினுடைய வேல்யூ வேணும்னா
ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒய்யையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு 21 × 181 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3969 கிடைக்கும். அப்போ ஒய் ஸ்கொயர்டை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 63. மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இசட் ஸ்கொயர்டு டிவைடட் பை 32 × 8 இசட் ஸ்கொயர்டு டிவைடட் பை 256. அப்போ இசட் வேல்யூ கிடைக்கணும்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 256 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 16. இப்போ நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ, ஒய்யினுடைய வேல்யூ, இசட்டினுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × 12 × ஒய்யினுடைய வேல்யூ வந்து 63 டிவைடட் பை 3 × இசட்டினுடைய வேல்யூ 16. இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 63/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட், இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்கள். ஒரு ரேஷியோ விகிதத்தில் ஒரு எண்ணை கொடுத்துட்டாங்க, ரெண்டு எண்களை, அதனுடைய வேறுபாடை கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க. விகிதத்தில் கொடுத்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துக்கிறோம். 5 − 3 = 2. இப்போது நமக்கு வேறுபாடாக கிடைக்கிறது என்ன வேல்யூனா 18. 18 நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்க வேல்யூவில் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 9 கிடைக்குது. இந்த 9 இந்த விகிதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரோடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் ஆன்சர். அப்போ 9 × 5 = 45, 3 × 9 = 27. நம்மளுடைய ஆன்சர் இது தான், 45 × 27, அவ்வளோதான். ஒரு தங்க பை அறுந்து தங்க நாணயங்கள் சிதறி விழுந்தன, தங்க நாணயத்தில் 1/3 தரையில் விழுந்தது, 1/5 கட்டிலுக்கு அடியில் உருண்டோடியது, இருவர் அந்த நாணயங்களை சேகரிக்க ஆரம்பித்தனர், ஒருவர் 1/6 மற்றொருவர் 1/10 தங்க நாணயங்களை சேகரித்தனர். தங்கப்பையில் 12 நாணயங்கள் மட்டுமே மீதம் இருந்ததால் அந்த தங்கப்பையில் இருந்த மொத்த நாணயங்கள் எத்தனை? ஒரு தங்கப்பை வச்சுருக்காங்க, தங்கப்பை அருந்து விழுந்துருச்சு, அதில் வந்து 1/3 தரையில் கொட்டிடுச்சு, 1/5 கட்டிலுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ 1/3, 1/5 நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6/1 கண்டுபிடிச்சிட்டாங்க, மற்றொருவர் வந்து 10/1 கண்டுபிடிச்சிட்டாங்க, சரியா? இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 1/3 அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா தரையில் விழுந்தது, சரியா? அடுத்து 1/5 அப்படின்றது கட்டிலுக்கு அடியில் இருந்தது, 1/6 அப்படின்றது ஒருவர் எடுத்தது, 1/10 அப்படின்றது மற்றொருவர் எடுத்தது, நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். டினாமினேட்டர் வேறு வேறு மாதிரி இருக்குது, அப்போ டினாமினேட்டரை சேம் ஆக்குறோம். சேம் ஆக்கிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48/60 அப்படின்னு கிடச்சிருச்சு, சரியா? இப்போ கீழே விழுந்த நாணயம், கீழே விழுந்த நாணயங்கள் அப்படின்றது 48/60 அப்படின்னு கிடச்சிருச்சு. பையில் இருந்த நாணயங்கள் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12. அப்போ மொத்த நாணயங்கள் அப்படின்றது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48 + 12 = 60 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் மொத்த நாணயங்கள் வந்து 60. ஒன்று, 3 மற்றும் 5 ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்படும் 2 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை. 1, 3, 5 இந்த 3 நம்பரையும் வச்சு நம்ம 2 இலக்க எண்களை எழுதணும். எத்தனை எண் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ 9 எண் கிடைச்சிருக்கு. என்னென்ன எண்கள்னா 13, 15, 31, 35, 51, 51, 11, 33, 55. மொத்தமாக 9 எண்கள் கிடைச்சிருக்கு. பதினெட்டு மாம்பழங்களில் மீனா 1/5 மாம்பழங்கள் வாங்கினார், ஒவ்வொன்றும் ₹15. 14 ஆப்பிள்களில் 7/4 ஆப்பிள்கள் வாங்கினார்,
ஒவ்வொன்றும் ரூபாய் 20 வீதம். மீனா வாங்கிய பொருட்களின் மொத்த விலை யாது? மீனா எவ்வளோ பழங்கள் வாங்கினா அந்த பழத்துக்கான விலை கேட்குறாங்க. ரெண்டு பழங்கள் வாங்கியிருக்கா, ஒன்று வந்து மாம்பழம், இன்னொன்று ஆப்பிள். 18 மாம்பழத்தில் எந்த சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா 9/5 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 18/5 இதை சால்வ் பண்ணிங்கன்னா மொத்தமாக எத்தனை பழம் வாங்கியிருக்கான்னு கிடச்சிருக்கும். அப்போ 10 பழம் அப்படின்றத அவள் வாங்கியிருக்கா. நெக்ஸ்ட்டு விலை கேட்குறாங்க. ஒரு பழத்தினுடைய விலை 15 அப்படின்னா 10 பழத்தினுடைய விலை 150. ரெண்டாவதாக என்ன பழம் வாங்கியிருக்கா அப்படின்னா மாம்பழம் வாங்கியிருக்கா. எவ்வளோ மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் வாங்கியிருக்கா அப்படின்னா 14 ஆப்பிள் வாங்கியிருக்கா. எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கான்னா 7/4 பங்கு. அப்போ 4/7 × 14. அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 8 ஆப்பிள் வாங்கியிருக்கா. ஒரு ஆப்பிளினுடைய விலை 20 ரூபாய்னா 8 ஆப்பிளினுடைய விலை 160 ரூபாய். அப்போ மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 150 + 160 310 ரூபாய்க்கு அவள் பொருட்கள் வாங்கியிருக்கா. அவ்வளோதான். இந்த குவெஸ்டின்கான ஆன்சர் சி பார்த்துக்கோங்க. இந்த குவெஸ்டனில் கொடுத்துருக்கிற ஷேப்போட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டினுடைய வேல்யூ வந்து முக்கோணத்தினுடைய வேல்யூ. இந்த குவெஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஒரு மாம்பழத்தில் ஏவிற்கு 12/7 பங்கும் பியிற்கு 4/3 பங்கும் கிடைத்தது எனில் பியிக்கு எவ்வளவு பங்கு அதிகம் கிடைத்திருக்கும்? ஏக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. பிக்கு எவ்வளவு அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் குவெஸ்டின். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ, இதுதான் ஈக்குவேஷன். அப்போ பிக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கு? 3/4. ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கு? 7/12. இப்போ 7/12 − 3/4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அதிகமான பங்கு பிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டினாமினேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா பிக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1/6 அப்படின்ற அளவு வந்து அதிகமாக பிக்கு பங்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த குவெஸ்டின், சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன, வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன, செவ்வகத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன, சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. மேற்கொண்ட வாக்கியங்கள் எது எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி மட்டும்தான் தவறானது. வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன. இந்த குவெஸ்டனில் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2x² − 5x − 3. இதுக்கு என்ன பண்ணுறோம்னா காரணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன வருதுன்னா 2x + 1x − 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், 4x² − 36. இதுக்கு காரணி கண்டுபிடிக்கிறோம், 4 × x + 3 x − 3 கிடைச்சிருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு x + 3 இருக்குது, இங்கே ஒரு x − 3 இருக்குது, இங்கே ஒரு x − 3, இங்கே ஒரு x − 3. ஸோ x − 3ங்கிறது காமன். எக்ஸ்ட்ரா எதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 2x + 1 சேர்த்துக்கிறோம். இதுதான் மீப்போவோட ஆன்சர். 4 × x + 3 x − 3 2x + 1 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். ஒருவருக்கு அவருடைய வருமானத்தில் 20% முதல்ல அதிகரிக்கிறாங்க, ரெண்டாவது குறைக்கிறாங்க. அப்போ அவருடைய தற்போதைய வருமானம் எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க. வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. மாற்றம் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வருமானம் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 100 ரூபாய் எடுத்துக்கிறோம். 20% அதிகரிக்கிறது. அப்போ 100 × 20/100. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 20 கிடைக்குது. நம்மளுடைய வருமானம் 100 ரூபாய் + 20 ரூபாய். இப்போ அதிகரிக்கும் போது நம்மளுடைய வருமானம் 120 ரூபாய்.
நெக்ஸ்ட் 20% இப்ப குறைகிறது. அப்ப குறைகிறதுனா 120 ரூபாய்க்கு கண்டுபிடிக்கிறோம். 120 ரூபாய் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது, 20. அப்போ 20/100 நமக்கு எவ்வளவு ரூபாய் குறைகிறது அப்படின்னா 24 ரூபாய் குறையுது. அப்போ வருமானம் நம்மளுக்கு எவ்வளவு, இப்போ 120 ரூபாயில் 24 ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 96 ரூபாய் தான் வருமானம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வருமான மாற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இனிஷியலாக எவ்வளோ வருமானம் இருந்துச்சு, 100 ரூபாய், அதில் 96 ரூபாய் தான் குறைஞ்சதுக்கப்புறம் கிடைக்குது. அப்போ மைனஸ் 4% வருமான மாற்றம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏ அப்படின்னு இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. இதனுடைய மதிப்பை வந்து இந்த ஏவினுடைய ஏவை வந்து 11 டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு முழு என்ன கிடைக்குது, இதுதான் இதனுடைய கொஷின், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆன்சரை எடுத்துக்கிறோம். 0 அப்படின்னு இதை ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு டெசிமலில் வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு முழு எண் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு டெசிமலில் கிடைக்குது. 6 கொண்ட போய் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டெசிமலில் கிடைக்குது. நமக்கு வந்து என்ன கிடைக்கிறோம், மிக சரியாக வகுபடுற எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கு சரியான எண் அப்படின்றது 2 தான். அடுத்த குவெஸ்டின், மோனிஷிடம் 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 23 பக்க அளவுகள், 13 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இவ்வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இந்த குவெஸ்டின்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 11² + 12² + 23² இதுக்கான ஃபார்முலா வந்து n(n+1)(2n+1)/6. இப்போது நம்மளுக்கு 1 ஆரம்பிச்சிருந்தாங்க, 1² 23² வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவே போதும். இங்கே 11 ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் 23 இனிஷியலாக வச்சுட்டு மைனஸ் 10 நம்பரை நம்ம இதில் மைனஸ் பண்ணணும். ஸோ அதே ஃபார்முலாவை 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 23 × 23 + 1 × 2 × 23 + 1/6 மைனஸ் 10 × 10 + 1 × 2 × 10 + 1/6. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான், ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த குவெஸ்டின், ஒரு திட நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 cm³, அதன் உயரம் 24 cm எனில் அதன் ஆரம். இந்த குவெஸ்டினில் நம்மளுக்கு கூம்பின் கன அளவு மொத்த வேல்யூவை கொடுத்துட்டாங்க, 11,088 cm. நெக்ஸ்ட் உயரத்தையும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/2 πr²h. இப்போ இது ரெண்டே ஈக்குவல் பண்ணுறோம். 1/2 πr²h = 11,088. இப்போ நம்மளுக்கு உயரமையும் கொடுத்துட்டாங்க, உயரத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 × 22/7 × r²× 24 = 11,088. நம்மளுக்கு ஆரம் தான் வேணும். அப்போ ஆரத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா ஆரினுடைய வேல்யூ 21 cm அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆரம் வந்து 21 cm அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் குவெஸ்டின், x + y = 4, x - y = 4, -x + y = 4 மற்றும் -x - y = 4 ஆகிய கோடுகளால் அமைக்கப்படும் உருவத்தின் பரப்பு. இங்கே எல்லாமே லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த லைன்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு உருவம் கிடைக்குது, அதனோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணுறோன்னா, எக்ஸை 0 ஒய்யினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஒய்யை 0 எக்ஸினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, x + y = 4. அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸை 0 அப்படின்னா y 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்யை 0 x 4 கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன்,
எடுத்து எழுதுகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன உருவம் கிடைக்குது அப்படின்னா ஒரு சதுர உருவம் கிடைக்குது, சரிங்களா. இப்போ இந்த சதுர உருவத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். பரப்பளவு சதுரத்துக்கு என்ன அப்படின்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு. அப்போ 4 × 4 = 16. அப்போ 16 சதுர அலகுகள் தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 40° மற்றும் 60° மைய கோணங்களாக தாக்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்கள் விகிதம். இப்போ வில் வட்ட நீளங்கள் சமம் அப்படின்னு இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ S1 = S2. இதனுடைய ஃபார்முலா வந்து என்ன, தீட்டா டிவைடட் பை 360 × 2πr. நமக்கு வந்து 2° கொடுத்துருக்காங்க, 2° வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். θ1 / 360 × 2πr1 = θ2 / 360 × 2πr2. நம்ம ஆரங்களுடைய விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ θ1 வேல்யூவையும் θ2 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 40 / 360 பையனுடைய வேல்யூ 22/7 × r1. r1 விகிதமும் நமக்கு தெரியாது. அடுத்து 60 / 360 × 2 × 27/7 × r2 விகிதமும் தெரியாது. அப்போ இதை சால்வ் பண்ணால் 40 × r1 = 60 × r2. அப்போ விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். r1 / r2 = 60/40 நமக்கு 3/2. கொடுத்துருக்கிற க்வெஸ்சனில் 3/2 விகிதம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 30 அட்டைகளின் மொத்த எடை 100g. 30 அட்டைகளின் மொத்த எடை 100g எனில் அதே அளவுடைய 5 kg எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 kg அப்படின்னா எவ்வளோ கிராம், 5000g. அப்போ 1g அப்படின்னா 30/100. அப்போ 5000g நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5000 × 30/100 50 × 30 = 1500 தான் இதனுடைய சரியான ஆன்சர். I ஆனது Mக்கு இணையெனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க. இந்த க்வெஸ்சனில் இந்த படத்தை பார்த்துட்டு ஐயும் எம்மும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸுக்கு எழுதுகிறோம், 2x + 4x = 180 அப்படின்னு எழுதுறோம். ஒய்க்கு வந்து 90 - x எழுதுறோம். அப்போ 2x + 4x = 180 = 6x = 180. அப்போ x = 30 கிடைச்சிரும். இந்த எக்ஸினுடைய வேல்யூவை ஒய்யோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y = 60. அப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும், எக்ஸினுடைய ஆங்கிள் வந்து 30, ஒய்யினுடைய ஆங்கிள் வந்து 60° அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட், படத்தில் ஏபி ஆனது சிபிக்கு இணையில் x° y° மற்றும் z° மதிப்புகளை காண்க. ஏபி சிடிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ xyz° கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வச்சு ட்ரையாங்கிள் EDC = ட்ரையாங்கிள் EAB. அப்போ x = 48° அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா EDC = ட்ரையாங்கிள் EAB. அப்போ y = 60 அப்படின்னு எடுத்துக்கிறோம். முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணமானது 2 உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ z = ட்ரையாங்கிள் ECD ப்ளஸ் ட்ரையாங்கிள் EAB. அப்போ 48° ப்ளஸ் 60° அப்போ இசட்டினுடைய மதிப்பு வந்து 108. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து என்னென்னா 48, ஒய்யினுடைய வேல்யூ 60, இசட்டினுடைய வேல்யூ 108°. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.